ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலால் தலை வரலாறு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வரலாற்று சுற்றுமேக்க கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள சக்தி வாய்ந்த கோவில்களில் முதன்மையானது என்ற பெருமைக்குரியது இந்த கோவில் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை தந்து உலக உயிரினங்களை காத்து அர்ப்பாவித்து வரும் சமயபுரம் அம்மன் எட்டு கைகளுடன் கழுத்தில் தலைமாலை அணிந்து சர்ப கொடியுடன் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும்படி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் சமயபுரம் மாரியம்மன் கோவில் புராண இதிகாச காலத்தில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம் என்று வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் மூல கோவிலான மூலக்கோவிலான மாரியம்மன் கோவில் விக்ரமார்த்த மகாராஜா வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரியதாகும் கோவிலில் உள்ள உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னரால் வழிபாடு செய்யப்பட்டது விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்ட போது இந்த சிலையை பல்லக்கில் தூக்கி வந்ததாகவும் அப்படி தூக்கி வரும் போது அந்த காலத்தில் வேப்பு மரங்கள் அறந்து வளர்ந்த கடாக காட்சியளித்த சமயபுரத்தில் இறக்கி வைத்துவிட்டு உணவு சாப்பிட்டதாகவும் சாப்பிட்டு முடித்த பின் பல்லக்கை தூக்க முயன்ற போது தூக்க முடியாமல் போனதாகவும் அதனால் அந்த பல்லக்கை அவர்கள் அங்கேயே விட்டு சென்றனர் என்று வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன பின்னர் கேபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வரை திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் அம்மனுக்கு தனி கோவில் அமைத்தார்கள் அதுவே நாம் வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்ற வரலாற்று சான்றுகள் கூறுகிறது வேப்பமர காட்டில் உருவான கோவில் என்பதால் தான் இப்போதும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தல வெளிச்சம் வேப்பம்பரமாக உள்ளது விஜயநகர மன்னர் ஒருவர் இந்த பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது அம்மனை வழிபட்டுவிட்டு பின்னர் போருக்கு சென்றார் அந்த போரில் அவருக்கு வெற்றி கிடைத்தது அம்மனை வழிபடுத்தால் கிடைத்த வெற்றிக்கு பின்னர் அம்மனுக்கு செலுத்த வேண்டும் நன்றி கடனுக்காக அவரால் உருவாக்கப்பட்டதை சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்று வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்